உடல் மெலிந்து வலிகால் துடித்து உடலில் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட கதி அவரின் மனைவி கூறியது என்ன? செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையின் அமைச்சராக இருந்த பொழுது அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் ஆல்கஹாலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வைத்து விற்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வீடியோக்கள் இணையதளங்களில் வைரலானது. மேலும் இதற்கு முன்னரே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது மக்கள் மத்தியில் பணம் வாங்கி மோசடி செய்வதாகவும் இவர் மீது குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இவ்வாறு இதுபோன்று தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதை முன்வைத்து இவரை வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறை கைது செய்து விசாரணை நடத்த தொடங்கியது. இன்று வரையிலும் கூட அமலாக்கத்துறை இவர் மீது விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் வருகின்றது. மேலும் செந்தில் பாலாஜியும் பலமுறை ஜாமீன் வாங்குவதற்காக எல்லா நீதிமன்றங்களிலும் முயற்சி செய்தும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. ஆனால் என் ஒவ்வொரு முறையும் காவல் விசாரணை நாட்கள் மட்டும் 10 முதல் 20 நாட்கள் என அதிகரித்துக் கொண்டேதான் வரும். இதுவரை 10 முறைக்கு மேல் இவரின் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இதுபோன்று பல முறை ஜாமீனுக்காக முயற்சி செய்துவிட்டு அவை யாவும் கை கொடுக்காத நிலையில் தற்போது வரை சிறையில் விசாரணைக்காக இருந்து வருகிறார். வருகின்ற June 14 வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டு 1 வருடம் ஆகும். இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் வழக்கிற்கு எதிராக ஜாமீன் கிடைக்காத நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி புதிய திட்டத்தை தீட்டியுள்ளாராம். அதாவது அமலாக்கத்துறை தொடுத்த வழக்கிற்கு எதிராக பிணை வழக்கு செந்தில் பாலாஜி தொடுக்க உள்ளார் என்று செய்திகள் பரவி வந்தது. இதைத் தொடர்ந்து பலமுறை செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து வருகின்ற May 18 முதல் July 7 வரை உச்சநீதிமன்றத்தில் கோடை விடுமுறை என்பதால் எப்படியாவது அதற்குள் வெளியே போய்விட வேண்டும் என முயற்சி செய்துள்ளார். மேலும் வழக்கறிஞர்களும் கூட இதற்கு மேல் அமலாக்கத்துறை விசாரணைக்காக வைத்திருப்பதற்கு எதுவும் கிடையாது, கண்டிப்பாக ஜாமீன் கொடுத்து விடுவார்கள் என கூறியிருந்தனர். ஆனால் உச்சநீதிமன்றம் இப்போது இதை விசாரிக்க முடியாது என்றும் July 10 தள்ளி வைத்து விட்டனர். இந்த நிலையில் கடந்த June 14 கைது செய்யப்பட்ட இவர் இன்னும் இந்த வருடத்தில் June 14 வருவதற்கு கொஞ்ச நாட்களே இருந்து வருகின்றது. இப்படி கைது செய்யப்பட்டு 1 வருட காலம் ஆகப்போகும் நிலையில் July 10 வழக்கு விசாரணையே வரப்போகிறது என்று கூறும் நிலையில் 1 வருடத்திற்கு மேல் தண்டனை எதுவுமே பெறாமல் வெறும் விசாரணைக்காக மட்டுமே குற்றவாளி என்ற பெயரிலேயே நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தவிர எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கப்படவில்லை. இவ்வாறு விசாரணைக்காக மட்டுமே இவ்வளவு நாட்கள் சிறையில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆகாரம் இல்லாமல் அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்பட்டு வருவதோடு மிகவும் உடல் மெலிந்த நிலையில் செந்தில் பாலாஜி இருப்பதால் திமுக மீது செந்தில் பாலாஜியின் குடும்பத்தார் கடும் கோபத்தில் உள்ளனர். தற்போது இது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND Tamil 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.